ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட மேனே சேனல் ஸ்டார் மீ. டுடே நாம என்ன பார்க்க போறோம்? த்ரோனாக்ஸ் இல்ல சீசன் 2 எபிசோட் 31 தான். அப்ப நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்ப இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன், அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன் வந்து சேரும். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம போலாம் வாங்க. இந்த லாஸ்ட் பேட்டலுக்கு நான் தான் இருக்க போறேன், இல்ல யார் மோதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ கை தட்டுங்க அப்படின்னு ரெண்டு கத்தவும். ஐயர், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் நீ என்ன நம்பணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரனுமே ஓகே சொல்றா. அப்போ நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டா உன்னை கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஹீரனுமே சரி சொல்லிட்டா ப்ராமிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்க எல்லாருமே இவங்களை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் யாங் அண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி தோக்க அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ரெண்டு நான் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அச்சா, என்கிட்ட ரெண்டா டைம் நீ தோத்துறாரு சரியா அப்படின்னு யாங் அண்ட்ஸ் சொல்லவும், அதனால நான் சாம்பியன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். லெவல் 5 வந்துட்டா திமுரு கூட வர ஆரம்பிக்கிறது போலயே, ஆனால் லெவல் 5 உள்ள வித்தியாசத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவனோட ஸ்டார் ஆர்மியோட மெர்ஜாரா. உடனே பார்த்துட்டு இருந்தவங்களா அதை பாத்தீங்களா, அது ஃபாரன்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கவும் ஹீரோ அவனோட ஹோலி ஸ்பிரிட் ஆர்மியோட மெர்ஜாரா. ஸ்வாட் ஆஃப் பண்ற ஹீரோ கையில் எடுத்த உடனே எந்த மாதிரியான கோடுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க, அதுக்கு ரெண்டு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னா இதுதான் அந்த ஸ்வாட் ஆஃப் மிராக்கலா அப்படின்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டு, இதான் 6 வருஷத்துக்கிட்ட எவனுமே தூக்கம் வச்சிருந்தான் அப்படின்னு லின் கத்திட்டு இருக்க. அப்புறம் எப்படி இவன் தூக்கிருப்பான் அப்படின்னு சமணிகள் கேட்கிறாங்க. இதுதான் என்னோட திறமை அப்படின்னு ஹான் சொல்லவும், அந்த யாங் கிட்டையும் டாப் 10 இருக்கிற ஃபர்னஸ் தான் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பையன் கிட்ட சக்தி வாய்ந்த ஸ்வாட் இருக்கு. ஸோ ரெண்டுமே மிராக்கல் தான் அப்படின்னு சுய எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். இப்போ தான் இந்த பேட்டில் பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம் வருது அப்படின்னு லின் சொல்றாரு. இந்த ஸ்வாட் அவனோட பவரை நல்லாவே தாக்கு பிடிக்குது. இது போக இங்க ரெண்டு இருக்கிற வித்தியாசத்தை இது குறைக்கும் நம்புறேன். ஆனா இதே என்ன அட்வான்டேஜா எடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணா இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு யாங் வச்சு பாக்குறான். ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுறீங்க அப்படின்னு நல்ல பாத்துட்டு இருக்கேன். யாங் வின்ஸ் அவனோட மவுண்ட் சமன் பண்ணிடுறான். உடனே ஹீரோவுமே ஹாயில சமன் பண்ணிடுறேன். இவனுக்கு கண்டமணிக்கு பவர் ரிலீஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அந்த சீல்டுக்கு மேலே ஒரு சீல்டு போட்டு வைக்கவும் உள்ள இவனுக்கு என்னன்னா பயங்கர மாட்டிக்கிறானுங்க. பரவாயில்ல, மாட்டோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனோட லைட் அண்ட் ரெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட் அட்டாக் யூஸ் பண்றான். டேய், நீ உண்மையாவே பவர்ஃபுல் ஆயிட்ட, ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு அட்டாக் பண்ணியும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்றான். இவனுக்கு இவனோட லிமிட் ஆகி எப்போ தாண்டிட்டானுங்க, ஆனா இப்ப யார் சாம்பியன் ஆவா அதுதான் இவனோட பிரச்சனையே அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது. உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமாடா அப்படின்னு யாங் வின்ஸ் கத்திட்டு இப்ப ரெண்டு பேருமே நேருக்கு நேர அடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறானுங்க. எப்படிரா ஒவ்வொரு டைம் வரும்போதும் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, ஆனா இதுதான் என்ன உன ஒவ்வொரு டைம் தோக்கடிக்கணும்னு உற்சாகப்படுத்துது அப்படின்னு யாங் வின்ஸ் சொல்லையும். ஆனா இந்த டைம் நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு அவனோட டிராகன் கொண்டு வந்து இப்ப ரெண்டு பேருமே டிராகன் வச்சு போதுறானுங்க. யார் தான் வின்னானா அப்படின்னு எல்லாருமே குழந்தை பாத்துட்டு இருக்க, பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாகி உட்காந்துருக்கானுங்க. ரொம்ப நேரம் பண்ண போறியாடா அப்படின்னு யாங் வின்ஸ் கேட்கவும் ஹீரோமே இந்த சடக்கு வந்துடுறான். எத்தனை தடவை சொல்றது இந்த டிஃபென்ஸ் வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு யாங் வின்ஸ் பிரேக் பண்ணவும் அப்ப விடு அட்டாக் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ. நான் தோத்துட்டேன் அப்படின்னு யாங் வின்ஸ் ஒத்துக்கிறேன். எல்லாமே எப்படி யாங் வின்ஸ் இவங்க தோத்தான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவன் அவனாவே ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணி இப்ப அவன தோக்கடிச்சிருக்கான், அப்பனா நீ சாம்பியன்ஷிப்புக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா இப்ப யூஸ் பண்ணி அது ரிவெஞ்ச் ஆஃப் லைட் நான் சொன்னேன் அப்படின்னு யாங் வின்ஸ் கேட்கவும் ஆமா இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுக்கு நீ தகுதியானவன் தான் அப்படின்னு யாங் வின்ஸ் சொல்ல நீ என்ன தோக்கடிக்கலாம் இது நடந்திருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். கொச்சன், இப்ப வேணா நீ என்ன வின் பண்ணிருக்கலாம், ஆனா நான் த்ரோன் ஆஃப் ஸ்டீல் ஆனதுக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு யாங் வின்ஸ் சொல்லியும் அப்பனா அதை அப்பவே பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே ரெஃபரிமே ஹோச்சன் தான் வின்னர் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட பாத்துட்டு இருந்த எல்லாருமே ஹோச்சன் பேர் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப வேற இடத்துக்கு போயாகணுமே அப்படின்னு சொல்ற ஷூயி பேசிட்டு இருக்க லின் என்னன்னா ஹீரோனை பாத்துட்டு இருக்கான். கோச்சன் அப்புறம் யாங் வின்ஸோ நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமோ அதை நீங்க பட்டுட்டீங்க, ஆனா இப்போ 606 டீமன் ஹண்டிங் ப்ராசஸ் அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹான் சொல்லவும் வானத்துல இருந்து 3 லைட் இவங்க நோக்கி வருது. வின்னர் லாங் ஹோச்சன், ரன்னரா யாங் வின்ஸோ, தேர்ட் பிளேஸ்ல மூனிங், நீங்க தான் எங்களை இருள இருந்து ஒளியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு ஹான் கத்தவும் மக்கள் எல்லாருமே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கோச்சன், இவ்வளவு பெரிய உலகத்துல உன்னோட எதிர்காலத்தை பார்க்க நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு டீச்சர் பேசிட்டு இருக்கேன். லின் ஹீரோவை சோகமாவே பாத்துட்டு இருக்கான். சரி, பேட்டில் எல்லாம் முடிஞ்சனால உங்களுக்கான டீம் நீங்களே இப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு, சோ சாம்பியன் ஹோச்சன் இப்ப அவருக்கான டீம் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு ஹான் சொல்லிட்டு இப்ப எல்லா எல்டர்ஸுமே ஹீரோ கிட்ட
Hero என்ன பண்ண போறா சோ எல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும் அடுத்த எபிசோட் போஸ்ட் ஆயிடும் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க